இது இத்தனையை பற்றியும் சொல்லிட்டு இருக்கிறச்சே எப்படி எல்லாத்தையும் போயின்னு சொல்ல, இப்போ நீங்களும் போய் நானும் போயின்னு சொல்லிட்டா அப்போ எப்படி உபன்யாசம் நடத்தது? இன்னும் ரெண்டு நாள் வேறு நடத்தி ஆகணும் இல்லையோ, நாளைக்கும் சொல்லி ஆகணும், நாளைக்கும் சொல்லி ஆகணும். இல்லை ஒரு வேளை நல்ல உபன்யாசத்தை கேட்டு முடித்த பிற்பாடு நானே பொயின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரான வருவாளோ? இப்போ அர்ஜுனன் கேட்டு முடிச்ச அப்புறம் என்ன ஆகணும்? கண்ணன் ஒத்தந்தான் உண்மை, மற்ற அத்தனையும் பொய்ங்கிற ஞானத்துக்கு ஒரு சிஷ்யம் வருவனா? உபன்யாசம் முடிஞ்ச பிற்பாடு நான் எப்படி மோட்சத்துக்கு போனேன்னு தெரிஞ்சுன் போகிறதுக்கு வந்திருப்பேன்? நான்கிற ஒரு வஸ்துவே இல்லைன்னு தெரிஞ்சு போகிறதுக்கு யாரான வருவோமா? நிச்சயமாக வரவே மாட்டோம். ஒருவேளை சொல்கிறவர் இல்லை, இப்போ அடியே போயின்னு வச்சுங்கோ, அப்போ நன்னா ஆறு நாள் உபன்யாசம் பண்ணி நான் பொயின்னு தெரிஞ்சுக்கணும், அதற்கும் வரவே மாட்டேன். ஆக இதில் ஏதோ பொருந்தாமை தோற்றுகிறது. ஆகையால் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா, இதோ போக்தா அனுபவிக்கும் ஆத்மா, போக்யம் அனுபவிக்கப்படும் பொருளான அஜித், அதோ தூண்டுபவனான பரமாத்மா என்று மூணு தத்துவங்களை சாஸ்திரம் ஏற்றுக்கொண்டுள்ளது. சித்து அஜித்து ஈஸ்வரர்கள் என்று. ஆக தத்துவங்கள் மூன்றே தவிர ஒன்றுன்னு சொல்ல வேண்டாம் என்பது ராமானுஜருடைய மதம். ரெண்டு பேரும் வேத வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு தான் பேசியிருக்கா. ரொம்ப நிதானமாக இப்போ அந்த காலக்ஷேபம் நீங்கள் கேட்க வர்றதா இருந்தால் அதை வச்சுப்போம், ஏன்னா இப்போ கண்டிருக்கிறது கதை. அதனால் இந்த கதையில் இதுவரைக்கும் மட்டும் நிறுத்திப்போம். பிரம்மம் ஒன்றே உண்மை, பிரம்மத்துக்கு குணமே கிடையாது. அதனால தான் அத்வைதத்தின்படி நிர்குணவாதம், நிர்குணவாதம்னு ஒன்று, சகுணவாதம்னு ஒன்று. பிரம்மத்துக்கு குணம் உண்டுன்னு சொன்னால் சகுணவாதம், பிரம்மத்துக்கு குணமே கிடையாதுன்னு சொல்லிட்டா அது நிர்குணவாதம். ராமானுஜருடையது சகுணவாதம், ஆனால் அத்வைத சங்கராச்சாரியருடையது நிர்குணவாதம். நிர்குண பிரம்மம் சுத்த பிரம்மம் என்று கேள்விப்பட்டிருப்பது இல்லையோ, அப்படின்னா குணமே இல்லாத பிரம்மம். பிரம்மத்துக்கு பரத்வமோ சௌலபியமோ சௌசீல்யமோ வாத்சல்யமோ லாவண்யமோ சௌந்தர்யமோ மார்தவமோ சௌகமாரியமோ எதுவுமே கிடையாது. பிரம்மங்கிறது நிர்குணம், என்னதுன்னு சொல்லவே முடியாத குணமே இல்லாததான ஒன்று தான் பிரம்மம். இதுதான் அத்வைத மதம். அப்போ குணமில்லாதது, விபூதி இல்லாதது, திருமேனி இல்லாதது, சொத்தே இல்லாதது பிரம்மங்கிறது சுத்தமான பிரம்மம். இது அத்வைதாச்சாரியர் சொன்னார். ஆனால் ராமானுஜாச்சார் சொன்னார் ரெண்டாவது இல்லைன்னு தானே சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்படியா ரெண்டாவது இல்லைன்னு சொல்லணும்? இப்போ தான் நீங்கள் நன்னா மனசில் வாங்கிக்கணும். இது புரிஞ்சுப்படுத்துனா இனிமேல் எத்தனை நாள் அடி என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சுப்படும். ஆனால் இப்போ சொல்ல போகிறது புரியலே, அடி எத்தனை நாள் சொன்னாலும் எப்போ கிளம்பி போகலான்னே பார்த்துட்டு இருப்பீள். அதனால் ரெண்டுத்தையும் நன்னா மனசில் வாங்கிப்போம். வேதா அத்வைதத்தின்படி சொன்னது பிரம்மத்துக்கே ரெண்டாவது கிடையாது. பிரம்மத்துக்கு திருமேனி கிடையாது, பிரம்மத்துக்கு சரீரம் திருமேனி இல்லை, பிரம்மத்துக்கு குணமே இல்லை, பிரம்மத்துக்கு சொத்தே இல்லை. இந்த விபூதி அந்த விபூதி ஸ்ரீவைகுண்டம் இதை போல் சொத்தெல்லாம் கிடையாது. பகவானுக்கு திருமேனியே கிடையாது. அப்போ என்ன உண்டுனா ஞானம், ஞானம், ஞானம். ஞானமயமாக பிரம்மம் இருப்பார், ஞானமுடையவராக இருப்பாரா? ஒத்துக்க முடியாது. ஞானமாக இருப்பார், ஏன்னா ஞானமுடையவராக இருப்பார்னு விட்டால் ரெண்டு தத்துவத்தை ஒத்துக்கணுமே. ஞானம்னு ஒன்று ஒத்துக்கணும், ஞானமுடையவர்னு ஒருத்தர் ஒத்துண்டாகணும். இல்லை, ஞானமாகவே இருப்பார். அவருக்கு கண்ணு காது மூக்குண்டா? கிடையாது. அவருக்கு ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீரங்கம் திருவேங்கடம் உண்டா? கிடையாது. அப்போ அதெல்லாம் இருக்கே தோற்றம். இது இத்தனை தோற்றுகிறது காணல் நீரை போல, தோற்றமே தவிர உண்மை கிடையாது. இது அவருடைய வாதம். ஆனால் சுவாமி தெரிவித்தார் இல்லை, ரெண்டாவது இல்லைன்னு நீர் எதுக்காக சொல்கிறீர்? அதுக்கு வேத வாக்கியம் தானே ஆதாரம். சாஸ்திரம் சொல்லித்து நேகநானாஸ்தி கிஞ்சன ரெண்டாவதே இல்லை, அதோ ஒன்னே ஏகமேவ அத்வித்தீயம் ஐத்ததாத்மிதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. இது இத்தனையும் உலகம் அத்தனையும் ஒன்று, ரெண்டாவது உண்டுன்னு யார் பார்க்கிறானோ அவன் முட்டாள், அவனுக்கு பார்வையே இல்லை என்று சொல்லுகிறேன். இதே சாஸ்திரம் சொல்கிறது ரெண்டாவதே கிடையாதுன்னு வேதம் சொல்கிறது, மூணு இருக்குன்னு வேதம் சொல்கிறது, ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்லி சொல்லியோ? அதை கெட்டியாக சங்கராச்சாரியர் பற்றினார். பிரம்மத்துக்கே ரெண்டாவது கிடையாதுன்னார் சுவாமி. பார்த்தார் அப்போ ரெண்டாவது இருக்குதுன்னு சொல்கிற வரைக்கும் நான் எப்படி அர்த்தம் சொல்கிறது? இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்னா சங்கரர் கேட்குறது இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ இல்லைன்னு சொல்கிற வார்த்தைக்கு நான் எப்படி அர்த்தம் சொல்கிறது? இப்போ ரெண்டு பேருக்கும் இதுதான் பிணக்கு. சாஸ்திரம் ரொம்ப சுலபமாக இந்த ரெண்டு பேருக்கும் சொல்லி விட்டுட்டு தான் ஆனந்தமாக இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. மூணு இருக்குதுன்னு ஒரு இடத்துல சொல்லிடுச்சு, ஒன்றுமே கிடையாது ஒன்று மட்டும்தான் உண்மை இன்னொரு இடத்துல சொல்கிறது. இப்போ இந்த ரெண்டத்தையும் சமன்வயப்படுத்தணும் இல்லையோ, இதை தான் சமன்வயப்படுத்துதல். ரெண்டுத்துக்கும் உள்ளே இருக்கிற மேலெழுந்த வாரியான முரண்பாட்டை தீர்த்தல் என்ன சொல்வார்கள்? பிரம்மத்துக்கு குணம் இருக்குது சொல்ல முடியாது, திருமேனி உண்டு சொல்ல முடியாது, ரெண்டாவது எதுவுமே கிடையாது என்ன அத்வைதாச்சாரியருடைய சம்பிரதாயம், ரெண்டாவது அனைத்தும் உண்டு என்று ராமானுஜர் தெரிவிக்கிறார். என்னமா ரெண்டு ஒத்துப்போ போகிறது? யதா சோழ நிருபகா சம்ராட்டு அத்வித்தீயா அஸ்ய பூதலே. இதைத்தான் சித்தித்ரயத்தில் ஆள வந்தார் கோடி காட்டுட்டு போனார். அந்த வார்த்தை இவருக்கு நல்ல கைவிளக்காக கிடைத்தது. ஒரு சோழ மன்னவனுடைய அரண்மனைக்கு கவிஞன் சென்றான்.
அவனை பார்த்து கொண்டாடுறான். உன்னை போல் ஆறு உண்டு, உனக்கு ரெண்டாவதே கிடையாது மன்னா. மன்னனுக்கு ரொம்ப ஆனந்தம், நமக்கு ரெண்டாவதே கிடையாதுன்னு சொன்னால் யாருக்கு தான் திருப்தியாக இருக்காது? உம்மை போல உண்டா அப்படிங்கிற அளவுக்கு, அதை போல உம்ம போல உண்டான், உனக்கு ரெண்டாவதே கிடையாதுன்னார். ஒரு 1000 பொற்காசை தூக்கி ராஜா கொடுத்தான், தூக்க மாட்டாது இவர் தூக்கின்னு வரார். பக்கத்து தேசத்து புலவன் போய் நேராக சொல்லி கொடுத்துட்டான், என்ன உன்னை பார்த்து ரெண்டாவது கிடையாதுன்றார்? ராணி கோச்சிக்க மாட்டாளா? இளவரசன் கோச்சிக்க மாட்டாரா? உனக்கு என்ன சொத்தே இல்லையா, கஜானாவே இல்லையா, மந்திரி இல்லையா, பிரதானி இல்லையா, இத்தனை பேர் இருக்கிறச்சே உனக்கு ரெண்டாவது கிடையாதுன்ட்டு போகிறார். நீ வேற ஆனந்தமாக பொற்காசு பறித்து கொடுக்குறியே, நீ என்ன முட்டாளா அப்படின்னு கவிஞன் கேட்டான். பிடிச்சின்னு வா, இழுத்துன்னு வா அந்த கவிஞனை, இப்போ அவர்கிட்டேருந்து இப்போ 1000 வாங்கிவிடுறேன் அப்படின்னு அரசன் ரொம்ப கோபமாக சொன்னார். இழுத்துன்னு வந்து முன்னாடி நிறுத்தி வச்சுவிட்டா. அப்போ விசாரிக்கிறாமா, அது எப்படி எனக்கு ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்லி ஏமாற்றுவாய், நீ என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்கேன். கவிஞன் ரொம்ப ஆச்சரியமாக பதில் சொன்னான், அரசே நீ என்னை தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறீ, உனக்கு ரெண்டாவது கிடையாதுன்னு நான் என்ன சொன்னேன்? உனக்கு என்ன 10 கிடையாது, ராணி இல்லையானு சொன்னேன்? சொல்லவே இல்லை, உனக்கு எல்லாமே இருக்குது. பின்ன ரெண்டாவது இல்லைன்னு இப்போ தானே சொல்லிட்டு போனீர், சொல்லிட்டு இப்போ இருக்குதுன்னு சொல்லிடுறே, முன்னுக்கு பின் முரணாப. நான் பேசவே இல்லை அரசனே, நான் முன்ன சொன்னத்தை தான் இப்பவும் சொல்லிட்டுருக்கேன். உனக்கு ரெண்டாவது கிடையாதுன்னா ராணி இல்லை, இளவரசன் இல்லை, கஜானா இல்லை, பட்டத்து யானை இல்லை, பிரஜைகள் இல்லை, இப்படியா சொன்னேன்? அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இப்பேற்பட்ட ராணி, இப்பேற்பட்ட பிள்ளை, இப்பேற்பட்ட பதவி, இப்பேற்பட்ட கஜானா, இப்படிப்பட்ட சேனை, இதோடு கூடின ஒன்றை போல ரெண்டாவது இல்லைன்னு சொன்னேன். நான் உனக்கு என்ன ரெண்டாவது இல்லைன்னா அப்படியே ரெண்டாவது இல்லைன்னு சொன்னேன்? இது இத்தனையும் உனக்கு உண்டு, இதோடு இருக்கிற உனக்கு சமமாக ரெண்டாவது இல்லைன்னு சொன்னேன். அப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன? ரெண்டாவதே இல்லைன்னு சொல்கிறது அத்வைத்தம், அனைத்தும் உண்டு, இத்தனையும் இருக்கிற பிரம்மத்தை போல ரெண்டாவது இல்லைன்னு சொல்கிறது விசிஷ்டாத்வைத்தம். பிரம்மத்துக்கே ரெண்டாவது இல்லையா, பிரம்மத்தை போல ரெண்டாவது இல்லையா? பிரம்மத்துக்கே ரெண்டாவது இல்லைன்னுட்டா நான் நீங்களும் எங்கே போக? பிரம்மத்துக்கு குணம் இருக்குதுன்னு சாத்திரம் சொல்கிறதே. இப்போ ரெண்டு வாக்கியத்தையும் சுவாமி எப்படி அதுக்கு இருக்கிற முரண்பாட்டை விலக்கி விட்டுட்டார்னால் ரெண்டாவது இல்லைன்னு சொல்லி தொல்லியோ? அதுக்கெல்லாம் இப்படி அர்த்தம் வச்சுக்கோ, அவனை போல ரெண்டாவது இல்லைன்னு வச்சுக்கோ. ரெண்டாவது இருக்குதுன்னு சொல்லி தொல்லியோ? அவன் சொத்தா ரெண்டாவது இருக்குதுன்னு வச்சுக்கோ. ரெண்டு வாக்கியமே இப்போ சரியாக போய் சொல்லியோ? ரெண்டாவது இருக்குதுன்னு சொல்கிற வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் வச்சுக்கோ, எல்லாம் அவன் சொத்து, அவனுக்கு அடிமை, அவனுடைய ஆகாரம், அவனுடைய திருமேனி, அவன் பிரகாரம். அப்போ ரெண்டாவது இருக்குன்னு சொல்லி அடுத்து ரெண்டாவது இல்லைன்னு சொல்லித்தேன்னா இத்தனையோடு சேர்ந்துருக்கிற அவனை போல ரெண்டாவது இல்லையா? தன்னொப்பார் இல்லப்பன், ஒப்பிலி அப்பன், பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், என்னப்பனுமாய், எனக்காய் குழாய், மின்ன பொன்மதில் சூழ் திருவண்ணகர் மேய வப்பன், தன்னொப்பார் இல்லப்பன், தந்தனன் தனதாள் நிழலே, அம்மாழ்வார் ஆறாம்பத்து மூணாம் திருவாய் மொழியிலே பொன்னப்பன் மணியப்பன் ஒப்பிலாத அப்பனை பாடியிருக்காரோ இல்லையோ? அப்போ ஒப்பிலாத அப்பன், ஒப்பிலி அப்பன், தனக்கு சமமானவன் இல்லாதவன், தன் ஒப்பார் இல்லப்பன், ந தத் சமச்ச அபியதிகச்ச திருஷ்யதே, ஒத்தார் மிக்கார இலையாய மாமாயான்னு போஷம். அப்போ தனக்கு நிகரற்றவன் தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நிகரற்றவன்னாலே எல்லா ரெண்டாவதும் உண்டு, ஆனால் சமமானவனோ மேம்பட்டவனோ இல்லாதவன். சாஸ்திரம் என்ன சொல்லுத்துன்னா பிரம்மவேத பிரம்மைவ பவதி. இதுதான் ரொம்ப முக்கியமான அத்வைதவாதம். பிரம்மத்தை யார் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் இப்படின்னு இருக்கணும். அதான் ஐக்கியம். ஏன்னா இதை பற்றி ராமானுஜரை பற்றி திருவனக்கமுதனார் சாதிக்கிறார். அதாவது உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு ஒன்னாவென்னு சொல்லும் அவ்வல்லரெல்லாம் வாதில் வெண்ணான்னு ராமானுஜன் உத்தந்தாதி பாசனம். எல்லா உயிரும் விட்டுட்டு பரமாத்மாவோடே ஒன்றாகி விட வேண்டும். ஒன்றாகி எடுத்துனா ஐக்கியம், ஐக்கியமே முக்தி. அப்போ தான் நானே பிரம்மம்னு கூறிக்கொள்ளுகிறோம் என்ன அவருடைய வாதம். அப்படி எடுபடலையே, என்ன உலகத்தில் எல்லா தத்துவங்களும் இருக்கொல்லையோ? அப்போ அவனுக்கு சமமாகவோ மேம்பட்டதாகவோ மற்றொரு பொருள் இல்லை. பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மைவ பவதி. கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுட்டு சட்டுன்னு புரிஞ்சுடல. இப்போ பிரம்ம பவதி என்று சொல்லலை, பிரம்மைவ பவதினா பிரம்ம இவ பவதி, பிரம்ம இவனா பிரம்மத்தை போலான்னு அர்த்தம். யார் ஒருத்தன் பிரம்மத்தை தெரிஞ்சுடுறானோ அவன் பிரம்மமாகவே ஆயிடுறான்னு சாஸ்திரம் சொல்லலை. அப்படின்னா பிரம்ம பவதினு சொல்லியிருக்கணும். பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்ம இவனால் பிரம்மத்துக்கு சமானமாக ஆயிடுறான்னு அர்த்தம். நாம் பரமதம் வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு பிரம்மத்துக்கு சமமான திருமேனி, அதுக்கு சமமான ஆனந்தம். அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யுஹு விசோகா விஜிகித்சா அபிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பா என்னும் 8 குணங்களில் பரமாத்மாவோட சாம்யாபத்தி கிடைச்சிடும். ஆக ஐக்கியம் ஐக்கியங்கிறது வாதம் அல்ல, சாம்யாபத்தி வாதம். இப்போ இந்த சம்பிரதாயத்திலே பெருமாளோட ஐக்கியமாயிட்டார் என்று சொல்ல மாட்டார்கள். ஏன்னா ஒரு ஜீவன் பரமாத்மாவோட ஐக்கியமாகறதுக்கு முடியாது. எப்போவா இருந்தாலும் பரமாத்மா பரமாத்மாவாக தான் இருப்பார். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கான்னு பாருங்கள்,
இங்கே இருக்கிறச்சே பெருமாள் சுவாமியாக இருக்கார், நாமெல்லாம் தாசர்களாக இருக்கமோ இல்லையோ, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நாம் அங்கே போகிறச்சே நாமே பெருமாள் ஆயிடலாமா, நாமே வேணால் பிரம்மம் ஆயிடலாமா, நானே பிரம்மம் தானே, அப்போ நானே பிரம்மம்னு ஆயிடலாமான்னா அப்புறம் தெரியும் அதில் இருக்கிற தலைவேதனை. இன்றைக்கி நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துட்டுருக்கோம், ஒரு நாள் முதல் மந்திரி ஆனால் காட்டுறா பாருங்கோ, அதை போல் ஒரு நாள் சீமன் நாராயணன் ஆனால் பண்ணி பாருங்கோ, நிச்சயமாக வாண்ட இதுக்கு மனுஷனாக இருந்து தலைவேதனையோடய நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் சாமி, நிச்சயமாக அந்த பெருமாளை நான் பிறக்கவே வேண்டாம்னு விடுவோம், ஏன்னா அத்தனை என் சொத்து, ஆனால் ஒன்றும் நான் சொன்னபடி கேட்காது, இதை விட ஏதான ஒரு அநியாயம் வேணுமா சொல்லுங்க, எல்லாமே என் சொத்தாக இருக்கும், ஆனால் யாரும் நான் சொன்னபடி கேட்க போகிறதில்லை, அதுக்காக நான் கோவப்படாத பிரயத்தனப்பட்டுட்டே இருக்கணும், படைச்சுட்டே இருக்கணும், பிரயத்தனப்பட்டுட்டே இருக்கணும், ஆழ்வார்களை அனுப்பிச்சு வச்சுட்டே இருக்கணும், ஆச்சாரம் இருந்தாலும் நீ யார், நான் தானே என் வேலையை பார்த்துக்கிறேன், இப்படி நம்மளே நிமிந்து அவன் முன்னாடி கேட்டுருப்போம். இதை விட ஒரு நம்ம பிள்ளை 18-20 வயசாகி நான் சொன்னதை ஒன்று கேட்கலன்னா என்ன கோவப்படுவோம் நம்ம, இது வரைக்கும் நான் தானே துணி வாங்கி கொடுத்தேன், நான் தானே உனக்கு சோறு போட்டேன், நான் தானே பள்ளி கொடுத்துற சேர்த்தேன், இன்றைக்கி என்ன உனக்கு சுவாதந்திரியம், நிஜமாகவே அந்த பிள்ளை ஒன்று நம்மோட ஒட்டின்னு இருக்கல, போன ஜென்மம் யாருன்னே தெரியாது, இந்த ஜென்மம் யாருன்னே தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு 10 மாதம் வச்சுன்றதுக்கு இந்த அம்மா படுற தவிப்பு, ஒன்னொன்றும் தான் சொன்னதை கேட்கலன்னா எவ்வளவு தவிக்கிறார், இப்போ பகவான் நம்ம சொன்னத்தை நம்ம கேட்கறாத இருக்கிறச்சே எவ்வளவு தவிக்கணும், ஏன்னா இந்த தாய்க்கு இந்த குழந்தைக்கும் சம்பந்தம் 15-20 வருஷம், இதுக்கே சொன்ன பேச்சை கேட்கலன்னு இவர் தவிச்சால் அனாதிகால தொடர்புடைய பிரம்மத்துக்கு எவ்வளவு துடிச்சிருந்துருக்கணும். இன்னொன்று பாருங்க, இந்த தாயாரால் ஒன்றும் வலுக்கட்டாயமாக அந்த குழந்தைய கேட்க வச்சிட முடியாது, ஆனால் பிரம்மம் இந்த நிமிஷம் சம்மதிச்சதுன்னா அத்தனை பேரையும் கேட்க வைக்க முடியும், ஆனால் பண்ண மாட்டேங்கிறார், சங்கல்ப மாத்திரத்தில் மொத்த பேரையும் இணங்க வைக்க முடியும், இருக்கட்டும் அவனாக வரட்டும் அவனாக வரட்டும், தடி கொண்டு அடிக்கக்கூடாது, ஆசையோடு வரட்டும், அதுக்கு தான் பெருமாள் திரும்ப திரும்ப காத்துட்டுருக்கார், ஏன்னா நமக்குன்னு ஒரு ஆசை முளைக்கட்டும், இவனை நிர்பந்தப்படுத்தினா வரமாட்டான், ஆசையோடு வந்தால் நிலைப்பான், இதுக்கு தான் பெருமாள் எப்போதும் காத்திருக்கிறார். ஆக நாமோ பிரம்மமோ ஒன்றாவதென்பது இல்லை, கூடித்தாயில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் ஆடல் பரவ உயர்கொடிய மாயனாவது, அது அதுவே நம்மாழ்வாருடைய போஷணம், எங்கிருந்தாலும் அவர் அவர் தான் நாம நாம தான், அங்கே போனாலும் அவர் அவர் தான் நாம நாம தான், எங்கே போனாலும் ரெண்டு பேரும் ஒன்றாகிவிடப் போவதில்லை, ஆனந்தத்தில் சாம்யாபத்தி கிட்டும், இங்கேயும் கைங்கிரம் பண்ணுவோம் அங்கேயும் கைங்கிரம் செய்வோம், இதுதான் இந்த சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான கொள்கை. ஆக அத்வைதத்தில் பிரம்மத்துக்கு அஜ்ஞானம், அதனாலே ஜகத்து பல தான் பலன்னு பிரமிக்கிறது, நீ பல கிடையாதுன்னு வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஜானம் ஏற்பட்டால் அகம் பிரம்மம் என்னதை புரிஞ்சுடுறது, அத்தோட சம்சாரம் தொலையும் என்ன அத்வைத சங்கராச்சாரியருடைய வாதம். இல்லை, தத்துவங்கள் 3 அசித்தும் சிதும் ஈஸ்வரனும் சேதனங்களாகிற ஆத்மாக்களெல்லாம் கர்மத்தாலே பாதிக்கப்பட்டு ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு உடலுகிறார்கள், பிரம்மத்தை உபாசித்து பாபத்தை தொலைத்து அவன் திருவடிகளை சரணமாக பத்தினால் பெருமானுடைய கருணையாலே முக்தி அடைகிறான் அப்படிங்கிறது இவருடைய வாதம். இந்த 2 வாதத்தினுடைய அடிப்படையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இனிமே வேலை சுலபம், ஏன்னா கட்டடத்துக்கு அடித்தளம் போடுற வரைக்கும் தான் கட்டமே, தவிர போட்டாச்சுன்னா கிடுகிடுன்னு கட்டடத்தை எழுப்பிடலாம், இப்போ இப்போ படிக்கிறது தெரிஞ்சு போடும். பிரம்மத்துக்கு குணம் கிடையாதுன்னு அத்வைதாச்சாரியர் சொல்கிறார், குணம் உண்டு என்று ராமானுஜாச்சாரியர் தெரிவிக்கிறார். இப்போ சாஸ்திர வாக்கியம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்கிறது, சத்தியமாய் ஞானமாய் அனந்தமாய் பிரம்மம் இருக்கும், சத்தியம்னா தெரியும் ஞானம்னா தெரியும், அனந்தம்னா அந்தம்னா முடிவோடு இருக்கிறது, அனந்தம்னா முடிவில்லாது, இப்படி தான் பிரம்மம் இருக்கும் 3 அடையாளம் சொல்லித்து. உடனே யாதவ பிரகாசர் ஆட்சேபிக்கிறார், இந்த 3 அடையாளமும் ஒத்தே போகிறது இல்லை, கண்டோ முண்டோ பூர்ண சிருங்கோ கௌஹு என்று சொன்னால் எப்படி கடிக்காதோ அதை போல இதுவும் கடிக்காதுன்னார். அவர் அப்படின்னா கண்டான்னு சொன்னால் உடப்பட்ட கொம்போட கூடின பசு, கண்ட முண்ட கொம்பே இல்லாத பசு, பூர்ண சிருங்க முழுக்கொம்பு இருக்கிற பசு, ஒரு முழுக்கொம்பு இருக்கிற மாடு, இது பாதி கொம்பு இருக்கிற மாடு, இது மொட்டை கொம்பு மாடு, இந்த மாட்டை பார்த்துட்டு வந்து இது பாதிக்கொம்போடே முழுக்கொம்போடே மொட்டைக்கொம்போடே இருக்கிற மாடு இப்படி நான் சொன்னேன் சிரிக்க மாட்டேன் இப்போ, அது என்னமா சாமி இருக்கும், ஒன்று முழுக்கொம்பாக இருக்கும் இல்லை பாதிக்கொம்பாக இருக்கும் இல்லை மொட்டையாக இருக்கும், அப்படி இருக்கு சார் மூணையும் சேர்த்து சொல்கிறீரே ஒத்தே வராதுங்கிற முல்லையோ, அப்படி தான் யாதவ பிரகாஷ் சொன்னார், அப்படி சத்தியம் ஞானம் அனந்தம்னு 3 ஒத்தே போகாதே, எப்படி 3 ஒத்து போகும், இது கண்டோ முண்டோ பூர்ண சிருங்கோ கௌஹோ போல இருக்குது, ஆகையால் இது குணத்தை சொல்லும் பிரகரணமாக இருக்கக்கூடாது என்னவர் ஆட்சேபிக்கிறார், அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்கிற ஸ்ருதி வாக்கியத்துக்கு கண்டத்துவ முண்டத்துவ பூர்ண சிருங்கத்துவங்கள் ஒரு கோவியக்தியிலே கடிக்கும் போதிலே, ஒரு பசுமாட்டு நடத்துகிற 3 ஞானம் சேருமா, அதே போல் பிரம்மத்துக்கு இந்த விசேஷணம் கூடுமா, விசேஷணங்கள் பிரம்மத்துக்கு கூடாது, நிர்விசேஷ சின்மாத்திரம் பிரம்ம,
சேத்தனாச்சேதனங்கள் இல்லை, நிர்விசேஷமான சின்மாத்திரம். இந்த சின்மாத்திரம் சின்மாத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கல இல்லையோ, சித்து சைத்தன்யம்னா ஞானம், சின்மாத்திரம்னா ஞானமாத்திரமாக பிரம்மம் இருக்கும், அதுக்கு விசேஷணங்கள் எல்லாம் கூடாது இதை போலேன்னு சொன்னார் என்ற அபார்த்த பிரதிபாதனம் பண்ண என தவறான அர்த்தத்தை சொல்ல இளையாழ்வார் அத்தை நிஷேதித்து, நீர் சொல்லது தப்பு, சாஸ்திரத்துக்கு புறம்பாக பேசுகிறீர், ஏன் மூணும் சேர்ந்து வராது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா மூணையும் நான் சேர்த்து காட்டுறேன். சுவாமி இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னார், நான் முழுக்கொம்போட மொட்டைக்கொம்போட அறக்கொம்போட மாடும் உண்டுன்னு சொல்லட்டுமான்னார். அவர் தூக்கி வாரி போட்டது, இது என்ன அதிவாதமாக இருக்கு, இப்போ இதை போல ஒரு மாடு இருக்க முடியுமா, நான் ஏன் இருக்க முடியாது, நன்னா பளபளான்னு பட்டை தீட்டு கொம்பை சீவி விட்டுட்டான், தை மாதம் வந்தால் நடத்தி ஆகணும் இல்லையோ, அப்போ தானே கொம்போட மாடு ஓடினா நாலு பேரை குத்துமே, அதனால் தை மாதத்தில் நன்னா முழுக்கொம்போட இருந்தது, அங்கெங்கே போச்சு, நாலு வீரர்களை இது அடித்தது, இத்தனை நாலு பேர் அடித்தான், அந்த அதில் கொம்பு உடஞ்சி போச்சு. அப்போ மாசி மாதம் இந்த மாதம் வந்த உடனே பாதி கொம்போடு ஓடிஞ்சு, மாட்டுக்காரர் பார்த்தார், என் கொம்பு முழுக்கொம்போட மாடு இருக்கிறச்சே எவ்வளவு நன்னா இருந்தது, பாதி கொம்பு மாடு நன்னா இல்லை, மறுபடியும் நன்னா சீவி முழுக்க முளைச்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு வெட்டி விட்டுட்டார். அடுத்த மாதம் வந்தது பங்குனி மாதம், கொம்பே இல்லை. அப்போ தை மாதத்தில் முழுக்கொம்பு, மாசி மாதத்தில் பாதி கொம்பு, பங்குனி மாதம் வந்த உடனே கொம்பு இல்லை, உண்டா இல்லையா, தாராளமாக இருக்கலாம், ஏன் இதுக்கு அதுக்கு ஒன்று இப்போ விரோதமே இல்லையே. ஆனால் என்ன, ஏக காலத்தில் சொன்னால் விரோதம், இது ஒரே சமயத்தில் சொன்னா தான் முரண்படுமே தவிர மூணையும் மூணு காலத்தில் சொன்னால் ஒன்றும் முரண்படாது. இதையும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, அதனால் முரண்பட்டே இருக்கும்னு நினச்சிக்க வேண்டாம், முரண்படாமல் வந்துடும். இன்னொன்று சொல்கிறேன், நன்னா அமர்ந்துட்டே இருந்தார், அழுதுண்டே இருந்தார், சிரிச்சுட்டே இருந்தார், இப்படின்னா நீங்கள் வைபிள் இது என்ன சுவாமி புரியாது பேசுகிறார் இப்போ, ஆனால் இப்படி சொல்லலாம், நன்னா உபன்யாசம் கேட்டுட்டே இருந்தார், தூங்கிகிட்டே இருந்தார், பண்ணிகிட்டே, இது ஒத்து வரும் மொழியும் என்னை படி சொன்னது, ஏற்கனவே சொன்னது வேணால் ஒத்து வராது, இப்போ சொன்னது நான் ரெண்டு தானே சொன்னேன், கேட்டுண்டா தூங்கிருந்தா ரெண்டு சொன்னால் ஒத்து வரும், ஏன் ஒத்துக்கிறேன், ஏன்னா ரெண்டையும் ஒரு காலத்தில் பண்ண முடியும்னு தெரியுது இல்லையோ, ஒரே காலத்திலையாக இருந்தாலும் அமர்ந்துட்டே இருக்கேன், தூங்கிகிட்டே இருக்கேன், முழிச்சுட்டே இருக்கேன் ஒத்து வராது, சிரிச்சுட்டே இருக்கேன் தூங்குவேன்னா ஒத்து வராது. அந்த சுவாமி நடந்துட்டே சிரித்து கொண்டே கையசைத்து கொண்டே போனார், குற்றம் இல்லையே, ஒரே காலத்தில் சொல்லாமே, நடக்கவும் முடியும் சிரிக்கவும் முடியும் கையசைக்கவும் முடியும். அதே போல் இங்கே தாராளமாக ஒரு பிரம்மத்தடத்தில் மூணும் சேரும், சத்தியம் ஞானம் அனந்தம்னு மூணையே சொல்ல முடியும், சத்தியம்னு சொன்னால் நித்தியம்னு அர்த்தம், அப்போ ஒரு வினாடி இருந்து மறைந்து போகும் பதார்த்தம் அல்ல, நித்தியமானதுன்னு வச்சுக்கோ. ஞானம்னு சொன்னால் அச்சேதனம் இல்லை, சத்திய சப்தத்தாலே க்ஷணிக வியாபிருத்தியையும் ஞான சப்தத்தாலே அச்சித் வியாபிருத்தியையும், எப்போ ஞானமுடையதுன்னு சொன்னமோ அப்போ ஜடப்பொருளான அச்சேதனம் இல்லை, இது பரமச்சேதனம் அறிவுடையவன் என்று ஞான சப்தம் சொல்லித்து. அப்போ ஒரு சொல் சத்தியங்கிறது ஒரு நிமிஷத்தில் மறைஞ்சு போகிறவர் இல்லைன்னு சொல்லித்து, ஞானங்கிற சொல் இது ஜடப்பொருள் இல்லைன்னு சொல்லித்து, அதுக்கப்புறம் அனந்தங்கிற சொல் இது அந்தமற்றது, காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ வரையறைக்கு உட்படாதது என்று சொல்லித்து. இந்த மூணும் ஒன்றுக்கொன்று முரண்பாடே கிடையாதே, மூணும் பண்பு இருக்கு இருக்குன்னு தானே சொல்கிறது, எல்லா விசேஷணங்களும் ஒக்கும் என்று சுவாமி அர்த்தம் சொன்னார். இப்போ தான் முதல் பிணக்கு யாதவ பிரகாசருக்கும் ராமானுஜருக்கும் தொடங்கித்து, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்கிற ஸ்ருதி வாக்கியத்துக்கு கண்டத்த முண்டத்த பூர்ண சிங்கத்வங்கள்னு சொல்ல, சேத்தனாச்சேதன விலக்ஷணமாய் நித்தியமாயிருக்கும் பிரம்மம் என்ன, அவனும் ஹுங்காரம் பண்ணினான். யாதவ பிரகாசனுக்கு இதை கேட்டு பொறுக்கலை, ஆனால் அர்த்தத்தை மறுக்கவும் முடியல, முதல்ல கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட ஆரம்பிச்சது. அடுத்து ஒன்று வந்தது, பின்பு ஒரு நாள் இளையாழ்வார் யாதவ பிரகாசனுக்கு அபியஞ்சன தொழில் செய்யானிருக்க செய்தே, ஆச்சாரியனு கைங்கிரமென்றிருக்கார், எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கார், அந்த சமயத்துக்கு வேறொரு சாஸ்திர வாக்கியம், தசையதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷிணி, உபனிஷத்து சொல்றது மலர்ந்த ரெண்டு தாமரைகளை ஒத்த திருக்கண்கள் படைத்தவர் பிரம்மம், தாமரை கண்ணன் கமலக்கண்ணன், ஆழ்வார் ஆசிரியமா பாடியிருக்கார், தாமரை கண்கள் கொண்டு ஈருதியாலோ என்னும் தாமரை கண்ணா தனியேன் தனி ஆளாவோ என்னும், பெருமானுடைய தாமரை கண்களுக்கு தனி அழகு, கமலக்கண்ணனன் கண்ணில் உள்ளான் காண்பனவன் கல்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி, புண்டரீகாட்சன் புண்டரீகாட்சன் சொல்ல முடியும், ராமஹா ரத்தாந்த லோச்சனா ராமஹார் அஜீவலோச்சனா, வால்மீகி சொல்கிறார் என்ன தாமரை கண்ணு இந்த ராமனுக்கு, தாமரையானா சாயங்காலமானா ஒட்டிச்சிடும், ஆறு மணி ஆச்சு தாமரையை மலர்ந்து பார்க்க முடியாது. வேடிக்கைக்காக சொல்கிறேன், விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணாவை பிரார்த்திக்கிறதுக்கு போனாலும் இல்லையோ, தசரதன் இடத்துல கேட்டார், நான் யாக சம்ரக்ஷணம் பண்ணணும், ராமனை கொடு,
அவருக்கு கொடுக்கறதுக்கு மனசில்லை. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி விஸ்வாமித்திரை அனுப்பிச்சி விட்டுடணும் ஏன்னா தசரதனு காசு. அப்போ சொல்கிறான், என்னுடைய ராமன் ரொம்ப சின்ன பிள்ளை, ஊன சோடச வருஷா மே ராமஹா ராஜீவ லோச்சனா ந யுத்த யோக்கியதா மசிய பஷ்யாமி சஹராட்சசைஹி. 16 வயசு நிரம்ப பெறாத ராமனை போய் சண்டைக்கு கூப்பிடுறீரே. ராமஹா ரத்தாந்த லோச்சனா ஊன சோடச வருஷா மே ராமஹா ராஜீவ லோச்சனா. ராஜீவலோச்சனா புண்டரீகாட்சன் இல்லையோ, தாமரைக்கண்ணன் தானே. எதுக்கு திடீர்னு இப்போ ராமனை பார்த்து தாமரைக்கண்ணு ராமன் சொல்கிறார் விஸ்வாமித்திரருக்கு புரியல. தசரதன் புரிஞ்சுனுட்டான், நீர் கொஞ்சம் இங்கித ஞானத்தோட பேச தெரிஞ்சுக்கணும். நான் எதுக்கு தெரியுமோ சொல்லியிருக்கேன், தாமரை 6 மணி ஆனால் கண்ணை மூடிடுமோ இல்லையோ, என் கண்ணன் ராமன் தாமரைக்கண்ணனோ இல்லையோ 6 மணி ஆனால் தூங்கிப்படுவார். ராமன் சின்ன குழந்தை, 12 வயசு ஆறுது, 5:45 6 தூங்கி போடுவான். தூங்கட்டமே அதுக்கு என்ன விஸ்வாமித்திரர் கேட்டார், நீர் கூப்பிட்டு வந்திருக்கிற ராட்சசாலாம் ராத்திரி சண்டை போடுறவா, என் பிள்ளை 5:45 தூங்குறவர், இவன் அழைச்சின்னு போய் நீர் எங்கே சண்டை போட வைக்க போறீர், வேண்டாமே என்று ரொம்ப மறைச்சு சொன்னாராம். விஸ்வாமித்திரர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்லை, பரவாயில்ல நான் ராத்திரி எழுப்பி சண்டை போட வச்சுக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போயிட்டார். அப்போ அந்த இடத்துல பார்த்தா ராமன் கமலக்கண்ணன் தாமரைக்கண்ணன் சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ. அப்போ மறந்த ரெண்டு தாமரைகளை ஒத்த திருக்கண்கள் தஸ்ய யதா கப்யாசம். கப்யாசம்ங்கிற சப்தத்தில் தான் பெரிய வேறுபாடு வந்துருத்துப்போம். கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷினி, மலர்ந்திருக்கிற ரெண்டு தாமரையை ஒத்த திருக்கண்கள் இது சாஸ்திரம் சொல்லித்து. ஆனால் யாதவ பிரகாசனுக்கு அது ஏதோ ஒரு அர்த்தம் புலப்பட, கபி என்றால் குரங்கு, ஆசம் என்றால் ஆசனவாய், குரங்கனுடைய ஆசனவாய் எப்படி செவந்திருக்குமோ அதே போல செவந்திருக்கிற கண்கள் படைத்தவர் பிரம்மம். இதுதான் அவர் சொன்னார். இதை கேட்டு சுவாமி ரொம்ப தவிச்சு போட்டார். என்னது ஒரு குரங்கனுடைய ஆசனவாயை போய் பகவானுடைய கண்ணுக்கு சமமாக சொல்லலாமா, இது சரியாக படலை, அதனால் இதுக்கு ஒழுங்கான அர்த்தம் சொல்லணும்னு அவர் கோபம் வந்துருச்சு. அவ்வளவிலே தசையதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி என்கிற ஸ்ருதிக்கு அவன் அனுஜிதார்த்தம் சொல்ல ஒத்துவராத அர்த்தத்தை மர்க்கடத்தின் ஆசத்தை போலேன்னு சொன்னான், குரங்கனுடைய ஆசனவாய போலேன்னு. அது கேட்டு இவருக்கு சோகம் உண்டாய், அந்த சோகாசுரு அவன் தொடையிலே விழ. இவருக்கு ரொம்ப வருத்தமாக போய் கண்களில் இருந்து ஜலம் விட்ட, ஜலம் ஒரே சூடாக இருந்தது. எப்பவுமே நம்ம சோகத்தில் அழுதோம்னா சூடாக இருக்கும், ஆனந்தத்தில் அழுதா சில்லுன்னு இருக்கும், ரெண்டு கண்ணீருக்கு வித்தியாசம் உண்டு. வருத்தத்தோடு அழுதோம்னா அது கதகதப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஆனந்தத்திலே மகிழ்ச்சி கண்ணீர் ஆனந்த கண்ணீர்னு போடுற பாருங்கள் இலக்கியத்திலாம் எழுதுகிறாலும் இல்லையோ, ஆனந்த கண்ணீராக இருந்தால் சில்லுன்னு இருக்கும், அதே வருத்தத்தில் கண்ணீராக இருந்தால் ஒரே சூடும். இவருக்கு வருத்தமும் இல்லையோ இப்போ, அதனால் பட்டதை அவன் தொடையில் பட்டு சுட்டுது. என்ன உமக்கு என்ன அர்த்தம் தப்பாக தோன்றுட்டான்னா, ஆமாம் நீர் சொல்கிற அர்த்தம் எனக்கு புரிபடலை இப்போ. ஏனெனில் அவனும் பதறி இவர் முகத்தை பார்த்து உமக்கு துக்கமாவதேன், உமக்கு என்ன இப்போ துக்கம், நான் சொன்ன சாஸ்திர வாக்கியத்தில் தானே தப்பானா, ஆமாம் தப்பு இருக்கு, பகவான் புருஷோத்தமன், புருஷோத்தமனுடைய உத்தமமான அங்கம், அவரே புருஷர்களுக்குள்ள உத்தமன், அந்த உத்தமனுடைய உத்தம அங்கம், அப்படிப்பட்ட அங்கம் இருக்கிறச்சு அதுக்கு போய் இருக்கிறதுலையே தாழ்ந்த ஒரு விலங்கு, அந்த விலங்கனுடைய தாழ்ந்த அங்கம் கண்ணு, இருக்கிறதுலே தாழ்ந்தது குரங்கு, அந்த குரங்குக்கும் கண்ணையும் கையையும் சொல்லலை, அந்த குரங்குக்கும் தாழ்ந்த ஆசனவாயை சொன்னால் தாழ்ந்த விலங்கினுடைய தாழ்ந்த அவயவத்தை உயர்ந்த புருஷோத்தமனுடைய உயர்ந்த அவயவமான கண்ணுக்கு போய் திருஷ்டாந்தமாக சொல்லுவீரா, இது மனசுக்கு சரியாக படலை. பின்ன எப்படி அர்த்தம் சொல்கிற, கப்யாசம்னு ஸ்லோகம் இருக்கே அதுக்கு கப்யாசம்னா கபிஹி குரங்கு, ஆசம்னா ஆசனவாய்ந்தானே சொல்லி ஆகணும்னா, ஒத்துக்கல சுவாமி அர்த்தம் சொன்னார், கம்பி பதீதி கபிஹி என்று சூரியனாம், ஆச உபவேசனே என்று உபவேசனமாய், சூர்யாசிரயணத்தை உடைத்தான கமலம் போலே என்று இத்தியாதி யோஜனையாக இருக்க அயதார்த்தம் கேட்டவாரே துக்கமாயித்து என்ன. இப்போ அதுக்கு அழகான அர்த்தம் சொல்கிறார், கம் தண்ணீர், கம் பிபதி தண்ணீரை குடிக்கிறது, எது பிபதி, பிபதினு சொன்னால் குடிக்கிறார்னு அர்த்தம் இல்லையோ, கம் பிபதி தண்ணீரை குடிப்பவர் சூரியன், கம் பிபதி தி கபிஹி தண்ணீரை குடிக்கிறபடியாலே கபிசப்தம் சூரியனை குறிக்கும், ஆச உபவேசனேன்னு தாத்து, ஆச மலர்த்துதல், ஆச மலர்த்துதல் நன்னா மலர்ந்திருக்கிறது, சூரியனால் மலர்த்தப்பட்ட தாமரையின் அர்த்தம். கப்யாசம்னு சொன்னால் கபின்னு குரங்கு, ஆசனம்னா ஆசனவாயில்லே, கபின்னு சொன்னால் சூரியன், அதால் மலர்த்தப்பட்டான்னு பொருள், சூரியனாலே மலர்த்தப்பட்ட இரண்டு தாமரகளை ஒத்த திருக்கண்கள் படைத்தவன். இப்படி அர்த்தம் சொன்னால் நன்னார்க்கே தவிர நீர் அதுக்கு இல்லாத அர்த்தம் சொல்லுகிறீர். கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தள அமலாயதே க்ஷணஹான்னு வேதாத் சங்கரத்தில் வியாக்கியானம் பண்ணார். கம்பீராம்ப சமுத்பூத, ஒரு பெரிய ஏரி நீர் நிறைந்திருக்கிற தடாகத்திலே உதித்ததாய், சுமிருஷ்ட நாள தடிமனான பச்சை நாளத்தோடே கூடினதாய், ரவிகர விகசித
சூரியனுடைய சிறந்த கிரணங்களாலே கைகளாலே மலர்த்தப்பட்டதாய் இருக்கக்கூடிய தாமரை. ரெண்டு தாமரைகளை ஒத்த மலர்ந்திருக்கிற திருக்கண்கள் படைத்தவனே தாமரை கண்ணன் புண்டரீகாட்சன். இது ரெண்டாவது பிணக்கு. முதல் பிணக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, ரெண்டாவது தசையதா கப்பியாசம், நான் சொன்னபடி கேட்கில் வாசித்திரும் இல்லாவிடில் விட்டுப்போம். இதை கேட்டவுடனே யாதவ் பிரகாஷ் சொல்லிட்டார், நான் சொன்னபடிக்கு சொல்லதானா இரும், இல்லாட்டா நீ இங்கே இருக்கிறதுக்கே வேண்டாம், விட்டுட்டு போடும் என்னவர் சொல்ல, அவனும் ஏகாந்தத்திலே தன்னுடைய சிஷ்யர்கள் அனுகூலரை அழைத்து, நீங்கள் நான் சொன்ன அர்த்தத்தை சம்மதித்திருக்க இளையாழ்வான் ஒருவனே எதிர்த்தட்டான் என்றான். எல்லா சிஷ்யர்களும் நான் சொன்ன ஒத்தத்தை ஒத்துக்கிறார், ஆனால் இளையாழ்வார் ஒத்தர் தான் எதிர்க்கிறார். இவரை இப்படி நம்ம கோட்டியில் வச்சுக்க முடியாது, ஏதானு பண்ணணும், முடிவு கட்டுட வேண்டிதான் என்ன. அவர் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார், வடதேசத்து யாத்திரை கங்கா யாத்திரை போக போகிறோம், அந்த சமயத்தில் இவரை கூட கூட்டின்னு போவோம், அப்போ கங்கையிலே பிடித்து தள்ளி இவரை முடித்து விடுவோம் என்று கோட்டியார் முடிவு பண்ணிவிட்டார். நல்ல வேலை, இவர் கூடவே கோவிந்த பெருமாளும் காலக்ஷேபம் பண்ணிட்டுருக்காரோ இல்லையோ. இவர் ஒரு சகோதரி குமாரர், கோவிந்த பெருமாள் மற்றொரு சகோதரி குமாரர் பெரிய திருமல நம்பிகளுக்கு, ரெண்டு பேரும் குமாரர்கள்னு பார்த்துருக்கோம். கோவிந்த பெருமாள் இவாளோட தான் காலக்ஷேபம் பண்ணியிருக்கார். அவர்கள் பேசின்றிருந்ததை இவர் கேட்டுவிட்டார். நல்ல வேளை, நம்ம கண்டிப்பாக இளையாழ்வானை காப்பாற்ற வேண்டும் என்று உள்ளத்திலே கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே ஏறி போயின்ட்டுருக்கா. வடதேசத்து யாத்திரை ஓரிடத்துல அவகாசம் கிடைக்கல, எங்கேயானு தனி மேலே சந்திச்சான்னா உனக்கு ஆபத்துன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதுக்கு மேலே போய் ஒரு பள்ளக்கரையிலே ஜலஸ்பரிசார்த்தமாக இளையாழ்வாரும் கோவிந்த பட்டரும் கூடி நின்றவாறே கோவிந்த பட்டரும் விஜனமான சமயம் அறிந்து எங்கேயும் மக்கள் இல்லாத சமயம் பார்த்து, நீர் தெற்கு நோக்கி புறப்பட்டு போம், இங்கு இருக்க வேண்டாம், உமக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்று உண்மையை வெளிப்படுத்தி விட, அது அன்று போகச் சொல்லி ஒருவரே போந்தார். இளையாழ்வாரும் வியாகுலப்பட்டு அந்த வழியை விட்டு குறுக்கறுத்து போய் அவா போயின்றிருக்கிற வழியிலேருந்து விலகிவிட்டார். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே புகுந்தார். வழி தெரியாமல் அலமந்து திண்டாடினார். ஒரு மரத்தடியிலே நின்று பார்க்க அவ்விடம் வெம்பெரியரி கானகமாய் நிர்ஜல பிரதேசமுமாய் சுஷ்க கண்டாவிருத்தமாய் ஒரே அங்கு முள்ளு செடி, எங்கே பார்த்தாலும் கானல் நீர் போலே தண்ணீரே கிடைக்கலே, எங்கும் வெந்தார் கை நொந்தார் கைவேல் நுதில் போல் பரல் வாய பரல் கற்களோடே, எங்கே பார்த்தாலும் பட்டு போயிருக்கிற மரம் ஒரே வெயில், அதில் போய் சிக்கினுட்டார். சரின்னு மெதுமெதுவே அங்கேருந்து தெற்கு நோக்கி நடந்து வர்றார். விந்தியாட்டவீஸ்வதோயாசு என்று சொல்லுகிற விந்தியாட்டவியாக இருக்க சிறந்த காட்டிலே தனியே நின்று காட்டில் போய் சிக்கிக்கொண்டு யார் நம்மளை வந்து காப்பாற்ற போகிறான்னு தெரியலேன்னு அழறார். எங்கே பெருமாள் வந்து ரட்சிப்பனோன்னு பார்க்கிறார். ஆவாரார் துணையன்னு அலை நீர் கடலுள் அழுந்துன்னு ஆவாய்போல் பிறவிக்கடலுள் நின்று நான் தொடங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினோடும் ஆவாவென் அருள் செய்து அடியேனோடும் ஆனானே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். ஆவாரார் துணையன்னு அலை நீர் கடலுள் அழுந்தும் நாவாய்போல், ஒரு படக ஒரு அலை தூக்கி போட்டதுன்னா தூக்கி இன்னொரு இடத்துல போய் விடுறது, அந்த அலை தூக்கி போட்டால் இங்கே போய் விடுறது, இப்படி ஓரோரு இடத்துலையும் அலைக்கலை எப்படி படகு தூக்கி அடிக்கப்படுமோ அதை போல ராமானுஜர் இங்கே போனால் வழி தெரியலே, அங்கே போனால் வழி தெரியலே. அந்த சமயத்தில் நல்ல வேளை, எவ்வு இருக்கும் தாய் இருக்கும் வண்ணமான பெருமான் அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதன் காண்டகுதோள் அண்ணல் தென் அத்தியூரர் காஞ்சி தேவாதிராஜ பெருமான் சம்பிரதாய பெருமான் தியாகேசனார எம்பெருமான் தன்னுடைய சங்கச்சக்கரத்தை தரித்து கொண்டு பெருந்தேவி தாயாரிடத்தை பேசுகிறான். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம் ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் பேசிக்கொண்டு இந்த இளையாழ்வாரை நாம் தரிசனத்துக்கு ஆக்குவோம். இவர் வழி தெரியாமல் அலமந்து போகிறார், இவரை சரியான வழி சொல்லி கூட்டிக் கொண்டு வருவோம் என் இருவரும் வேடனும் வேடுவச்சியுமாக வேஷமிட்டு கொள்ளுகிறார்கள். ஒருத்தி வில்லி ஒருத்தன் வில்லன், கையில் ஒருத்தர் வில்ல பிடிச்சிருக்கார், மற்றொருத்தர் வில்லி, அந்த வில்லனான வேடனோட கூட வந்து ரெண்டு பேரும் எதிர்த்து இவரை வரவழைக்கிறார்கள். பெருமானும் பிராட்டியுமாக ராமானுஜருக்கு முன்னே தோன்றினார்கள். வாளும் வில்லும் கொண்டென்னும் இடர்கட பத்னி சகிதனாய் ஒரு வில்லியாய் வந்து இவர் முன்னே தோன்ற இவரும் அவர்களை கண்டு கலக்கம் தீர்ந்து, நீங்கள் என்று நின்றும் வந்தீர்கள், எங்கு செல்கிறீர்கள், நீங்கள் எங்கிருந்து வரீர், நான் வழி தெரியாத அலமந்து போயிட்டேன், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், எனக்கு வழிகாட்ட முடியுமா என்று வினவினார். உத்தரதேசத்தில் சித்தாசிரமத்தில் நின்றும் வருகிறோம், சத்யவிரத க்ஷேத்திரமேற போகிறோம். சத்யவிரத க்ஷேத்திரம்தான் காஞ்சி. உத்தரதேசத்தில் சித்தாசிரமத்திலேருந்து வரும், சித்தாசிரமம் இருக்கிறது பீகார் மாநிலத்தில் பக்சர், அங்கேருந்து வரும்.
இப்போ 2 நிமிஷம் முன்னாடி சொன்னோம் இல்லையோ, விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணத்துக்கு அழைச்சின்னு போனார்னுட்டு, அதுதான் பக்சர், அதுதான் சித்தாசிரமம். அது வாமனமூர்த்தியினுடைய பூர்வாசிரமமாக இருந்தது. அதே சித்தாசிரமம் தான் ராமாவதார காலத்தில் யாக சம்ரக்ஷணம், விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணின இடமா இருந்தது. ஆனால் பெருமாள் அந்த இடத்தை விட்டு விலகவே மாட்டேங்கிறார். தேவப்பெருமாளை சொல்கிறார், நாங்கள் வடதேசத்தில் சித்தாசிரமத்தில் இன்னும் வருகிறோம், சத்யபிரத க்ஷேத்திரத்தேர போய்கொண்டிருக்கிறோம், வாரும் என்ன நல்லது, வாரும். அவர்கள் முன்னடியிட இவரும் அவர்கள் பின்னாடி நடந்து போகிறார். ராத்திரி பொழுது ரொம்ப நெழுகிறது, இனிமேல் காட்டில் போக முடியாது, ஓரிடத்தில் தங்குவோம். தங்கிவிட்டா அப்போ பார்த்து வில்லி கேட்டார், எனக்கு ரொம்ப நாழியாக ஒரே தீர்த்ததாகமாக இருந்தது, நீங்களா நான் தரேன் தரேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கவே இல்லை, நமக்கு ஒரு தீர்த்தம் பெற்று கொடுத்தாலாகாதோ என்னவள் கேட்க, அவர் பதில் சொல்கிறார், என்ன விடிவோரை சமீபத்தில் இருக்கிற இடத்துல போய் தீர்த்தம் சாப்பிட்றதை விட்டுட்டு வழி இடத்துல தண்ணீர் கொடுன்னா நான் எங்கே போய் தண்ணீர் எடுக்க முடியும், இதெல்லாம் கருங்கானகம், இங்கே போக முடியாது, படுபிசாமே அப்படின்னு சொல்லி படுக்க சொல்லிட்டார். சுவாமி ரொம்ப வியாக்குலப்பட்டு போயிட்டார். இப்படி நமக்கு வழிகாட்டுற பெண் பிள்ளை தீர்த்தம் வேணும்னு கேட்குறா, அது கொடுக்க முடியாமல் தவிக்கிறோமே, தவித்த வாய்க்கு தீர்த்தம் கொடுக்க வேண்டாமா, வேற வழி இல்லை, சரி விடியற்காத்தால் இந்த பெண்ணுக்கு தீர்த்தம் கொண்டு கொடுப்போம் என்று நினைத்துட்டே சயனிச்சு விட்டார். இரவும் நீண்டது. ஆழ்வார் பாசுரத்திலே ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார், அதே இடத்தைத்தான் இங்கேயும் எடுத்து கொட்டியிருக்கார். கனவிழு அகன்றது என்னும் கீழ்வானம் வெள்ளன்னவாறே, கொழுமலர் அணவி கூர்ந்தது குணதிசை மாறுதம் வீச என்னும் அரியன்ன பேரரவம் கேட்டு எழுந்திருந்து, விடியற்கார்த்தால் ஹரி ஹரி என்னை எல்லாரும் சுத்தி இருக்கிறவா சொல்றா, அது கேட்டு எழுந்திருந்தார். ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய், நீரெல்லாம் தேறிவோய் நீரிழவாய் நின்றதால், பாரெல்லாமுண்டனம் பாம்பனையான் வாரானால், ஆரல்லே வல்வினையே அவிகாப்பாரி நீனுட்டு இரவு பொழுது நீண்டது நீண்டது. காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதும் மெய்மகளோ என்னும் விடியற்கார்த்தால கருவிய குருவியன வலியங்குருவிலாம் சத்தம் போட்டது. கோழி கூவென்னுமால் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று, கோழி கூவருது சூரியன் பலபென்னு கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான். கனவிலுடகர்ந்தது காலையும் பொழுதாய், இருட்டு விலகித்து பகல் பொழுது விடுகிறது. எந்த இருட்டு, வழி தெரியாமல் அலமந்து போய் சம்பிரதாயத்துக்கு எப்படி போக போறோம்னு தெரியாமல் தவித்தாரே, அந்த இருட்டு விலகுகிறது. சூரியனைப் போலே காஞ்சி தேவப்பெருமாள் புண்ணியகோட்டி விமானத்துக்கு நடுவிலே சத்யவிரத க்ஷேத்திரத்திலே அனந்தசரஸ் புஷ்கரணி கரையிலே பெருமாள் எழுந்துள்ள போகிறார். ராத்திரி முடிஞ்சு போச்சு, கார்த்தால தீர்த்தம் எடுத்துன்னு வரலான்னு பார்த்தா வில்லனையும் காணும் வில்லியையும் காணும், அங்கே 2 பேருமே கிடைக்கல. இவர் பார்த்தவர் காணாமல் சர்வதோத்திகமாக நோக்கி கூப்பிட்டு 4 அடி தோன்றின வழியிலே நடந்து வர கதிரவன் குணசை சிகரம் வந்தடைய ஜனபதங்கள் ஸ்பட்டாங்கங்களாக தோற்ற கண்டு நேற்று நின்ற நிலைக்கு இப்படியும் ஒரு நல்வடிவு காண பெற்றோமே. சுவாமி யோசிச்சு பார்க்குறார், ஜனங்கள்லாம் அங்கெங்கே போயிட்டு வந்துட்டுருக்கா, எந்த ஊரில் இருக்கோம் எந்த இடத்துல இருக்கோம்னு தெரியலே, ஆனால் நமக்கு வழி சொன்னவர்களையும் காணும். நேற்றுக்கு நாம் இருந்த துர்தசைக்கு இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்கு, எல்லாரையும் பார்க்க முடியறது, மக்கள்லாம் இருக்கா போல் இருக்கே, நேற்றுக்கு எப்படி இருந்தேன், பிரியஞ்சனம் அபஷந்தீம் பஷந்தீம் ராட்சசீகணம், சீதை அசோகவனத்தில் இருக்கும்போது தனக்கு பிரியஜனங்கள் ஒத்தரையும் பார்க்க மாட்டாமல் ராட்சசகணங்களையே பார்த்து வெறுத்தாலோ இல்லையோ, நேற்று அப்படி இருந்தேன் இன்னைக்கு அப்படி இல்லை, நல்ல மக்கள் பக்தர்கள்லாம் கண்டபடாரே, போயின்றிருக்கிற 2 பக்தாளை தடுத்து நிறுத்தினார் இளையாழ்வார். அவர்கள் இடத்துல கேட்கிறார், இது எந்த தேசம் எவ்வூர் என்று அவர்களை கேட்க, அவர்களும் இது என்ன பிராமணா, புண்ணியகோட்டி விமானம் முன்னே நிற்க தெரியாதோ, எங்கே நின்று நீ என்ன கேட்டுட்டு இருக்கோ, இதோ நேரம் பார்த்தா புண்ணியகோட்டி விமானம் தெரியலே, இந்த புண்ணியகோட்டி விமானம்தான் நகரேஷு காஞ்சி என்று கண்ணன் சொன்ன காஞ்சி நகரத்தினுடைய புண்ணியகோட்டி விமானம், நீ தேவப்பெருமானுடைய திருவடி நிழலில் இருக்கிறாய், அது தெரியாமலா இங்கே வந்து கிடக்கிறாய் என்று சொல்ல ஆனந்தப்பட்டு போனார் சுவாமி. பக்கத்தில் தானே திருப்புழ்குழியில் காலக்ஷேபம் இருந்தோம், நேற்று ராத்திரி விந்திய பர்வத்தத்துக்கு தெற்கென்னா இருந்தோம், ஒரு நாள் ராத்திரி படுத்து எழுந்துண்டா விந்திய மலையிலேருந்து காஞ்சிக்கா வந்துட முடியும், அவ்வளவு தூரம் நடந்து வர முடியும்னு தோணலையே, நம்ம ஆரோ அழைத்து கொண்டு வந்தார்கள், ஓர் க்ஷணம் யோசித்தார் வேறாரும் அல்லன், அதே தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் தான் நமக்கு வழிகாட்டினார்கள் போலும் என்ன பக்கத்தில் இருக்கிற இடத்தை பார்க்கிறார். நேர புண்ணியகோட்டி விமானம் தெரியறது, அதிலிருந்து சுமார் 2 மைல் தொலைவில் இவர் நின்ன இடத்துக்கு பக்கத்தில் கிணற்று தீர்த்தம் எடுக்கணும்னு பார்த்தாரோ இல்லையோ, பெண்ணு கிணற்றில் தீர்த்தம் கேட்டார், பார்த்தார் பக்கத்தில் பெருத்த கிணறு இருந்தது, இந்த கிணறு ஆதுன்னு விசாரித்தார், இதுதான் கிணறு சொன்னா கிட்டக்கு போய் பார்த்தார், ஓ இந்த கிணத்துக்கும் பெருமாள் இங்கு கொண்டு வந்து விட்டதற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது, யோசிக்கிறார் சம்பந்தம் கொஞ்ச நாளில் வெளிப்பட போகிறது.
இப்போ அந்த கணத்தை மட்டும் பார்த்துனுட்டார். இங்கே தான் தீர்த்தம் எடுக்கணும்னு விருப்பப்பட்டார். ஆனால் அதற்கு தேவையே இல்லை, அவர்களை காணவே காணும். அது கேட்டு சந்துஷ்டராய் சந்துஷ்டராய் ராவண வதம் கேட்ட பிராட்டியைப் போலேயும், திருஷ்டா சீதா என்று வார்த்தையை கேட்ட பெருமாளைப் போலேயும், மதுவந்திக்கு புகுந்த திருவடியைப் போலேயும், பிராட்டியை கண்டேன்னு கேட்டவுடன் ராமன் எவ்வளவு ஆனந்தப்பட்டாரோ, சீதையை பார்த்துட்டேன் ராமன்கிட்ட வந்திருக்கேன்னு சொல்லி சீதை எவ்வளவு ஆனந்தப்பட்டாரோ, அப்படி ராமானுஜரும் ஆனந்தப்பட அங்கே கிக்கர்த்தவ்யதா விமூடராய் அவர் பிராட்டியும் பெருமாளுமாக நினைத்து கிருஷ்ணாவதார சௌலபத்தை நினைத்து எத்திரம் எத்திரம் தேவப்பெருமாள் இந்த தாழ்ந்தவனுக்கு அருள் புரியறதுக்கு வரணுமா? அப்போதே தேவாதிராஜனுடைய அனுகிரகத்துக்கு அவர் பாத்திரபூதரானார். காஞ்சிபுர க்ஷேத்திரத்தை அடைந்தார். அப்போதுதான் அந்த கிணற்றுக்கு இனிமே இவருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னு விண்ணப்பிச்சேன்னு இல்லையோ நடக்கிறது பாருங்க. சனைஹி ஆஸ்வாதித ஸ்வயம் என்னும்படியே தன்னிலே வியாமோகம் தெளிந்தவாறே மெது மெதுவே உள்ளுக்குள்ள ஊருக்கு போறார். காண்டகு தோள் அண்ணல் தன் அத்தியூரர் கழல் தேவப்பெருமானை வணங்குகிறார். ஆனந்த நிர்பரராய் பெரிய ராஜமார்க்கத்தாலே சென்று வைய மாளிகை ஏறி தன் அத்தியூரர் கடனை கீழ் பூண்ட வண்பாளன் என்னும்படி திருப்புலிந்த சேவடிகளை சேவித்து எழுவது தொழுவதாய் ஆனந்த அஸ்ருக்களோடு இருக்க பேரூராளர் திருவாராதனத்துக்கு உதவ திருமஞ்சனம் கொண்டு வந்து சமர்ப்பித்து போறான் என்றார். அப்போது அங்கே பல கைங்கிரபரர்கள்லாம் இருக்கா. தேவப்பெருமாளை சேவிச்சுருந்தேன் காலக்ஷயம் பண்ணிட்டேன், யாதவ பிரகாஷர் எங்கேயோ வடக்கு அழைச்சின்னு போனார், அவரை பற்றி ஒன்றுமே அவர் சொல்லலை, நான் வழியை தவற விட்டுட்டேன், என்னை ஆரோ திரும்ப கொண்டு சேர்த்துட்டார்கள், இந்த திவதேசத்தில் எனக்கு ஏதாவது கைங்கரியம் கிடைக்குமான்னு கேட்டார். தீர்த்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதோ நேரே சாலை கிணறு உள்ளது, அந்த கிணத்திலிருந்து தினப்படி குடம் தீர்த்தம் கொண்டு வந்து தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணு என் அங்கிருந்தவர்கள் ஆணையிட, இதற்குத்தான் தேவாதிராஜன் அங்கேயே கொண்டு வந்து நம்மை சேர்த்தான் போலும், நம் மாமா பண்ணின கைங்கிரமும் இதுதான். என பெரிய திருமல நம்பிகள் ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் வந்து வெங்கடேசனுக்கு கைங்கிரம் பண்ணார், தாத்தான்னு பேர் பெற்றார்னு சொன்னேனே. அதே போல என பிதாமகாபி பிதாமகாய நான்முக கடவுளுக்குள்ள தாத்தாவா இருந்திருக்காரோ இல்லையே பெரிய திரும நம்பிகள், அவருடைய மருமகன் தானே இவர். ஒருத்தர் வடிக்கே சொன்னார், மாமா என்ன பண்றாரோ மருமா அதை பண்ணுவார்னார். எங்கே கண்டோம்னா ஏதோ ஒரு சாட்டி இருக்கும் இல்லையே, இப்போ மாமா பண்ணதுக்கு பெரிய திரும நம்பிகள் கவனிக்கிறியா, அதே தான் மருமான் பண்ணிட்டார். சாமி ஒன்ன வச்சிருந்து பொதுவா சொல்லாதீ, இன்னும் ஒன்னான்னு இருக்கானா, கம்சன் தேரோட்டினார் கண்ணன் தேரோட்டினார், மாமா பண்ணால் மருமான் பண்ண முடியும், கம்சனும் தேர் ஓட்டித்தான் வினையே விடிஞ்சது. அன்றைக்கி அவர் தேரை ஓட்டாதிருந்தது தான் அசரீர் என்ன சொல்லியிருக்குமோ, தேவகியும் வசுதேவரும் கல்யாணமான அன்றைக்கி தேரில் வச்சு ஓட்டின்னு போனார், மாமா தேர் ஓட்டி மருமகன் தேர் ஓட்டி, மாமா எங்கேன்னு தெரியல மருமான் திருவல்லிக்கேணியில் இருக்கார். அப்படி வேணால் நினச்சிக்கலாமே தவிர, ஏன்னா இப்போ கம்சனை தேடி நம்ம போக முடியாது, கண்ணன் பக்கத்தில் எழுந்துள்ளிருக்கார். அப்போ மாமன் செய்த கைங்கிரத்தை மருமகன் செய்தார், சாலைக்கணத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு போனார். அங்கே யாதவ பிரகாசனும் திரளுமாக இவர்கள் வருமளவும் நிற்க, ஆனால் அங்கிருந்து இப்போ விடைபெற்றுனு வந்துட்டாரே, பாதை மாறி கீழ் நோக்கி போயிட்டார். அங்கே இருக்கிறவாள்லாம் தேடுறா, எங்கே இளையாழ்வாரை காணோம். அதுவா கடைசியிலே அவரிடத்துல பேசியிருந்தது கோவிந்த பெருமாள், அவரை கூட்டு விசாரிச்சா தெரியும், கோவிந்த பெருமாளை கூட்டு விசாரிக்கலாம், நான் பார்க்கல எனக்கு தெரியவே தெரியாது, அவர் எங்கு போனாரோன்னு சொல்லிவிட்டார். இளையாழ்வார் எங்கே என்று கேட்க அவரை நான் கண்டிலேன் என்ன, அவனும் தன் சமீபவர்த்திகளை பார்க்க விட, ஐயோ காட்டிலே என்ன தீங்கு வந்ததோ, இவர் காட்டில் என்னாச்சோ முடிஞ்சே போயிட்டாரோ, புலி கதுவித்தோ ஆனை கொன்றதோன்னு நினச்சிட்டு எல்லாரும் வியாக்குலப்பட, ஒரு நாள் கோவிந்த பட்டர் அகமர்ஷண ஸ்நானம் பண்ணுகிற போதிலே, ஒரு நாள் இன்னும் அப்படியே யாத்திரை தொடர்ந்துருக்கு, ஒரு நாள் அவள் இறங்கி நன்னா குளிச்சுட்டு இருக்கிறச்சே, கோவிந்த பட்டருடைய கையில் ஒரு லிங்கம் வந்து நின்றது. அவரோ பரம சீவைஷ்ணவர், கோவிந்த பெருமாள் அவர் இறங்கி தீர்த்தமாயிட்டிருக்கார். அப்போ கையில் ஒரு விந்தம் வந்து நிற்க, போற பிரீத்தனாய் நீர் தெய்வஜராகையாலே கங்காஸ்நான பலம் கை சேர்ந்தா போலே கங்காதரனே கை உந்தான், எதுக்கு என் கையில் இப்போ லிங்கம் வந்திருக்குன்னு போய் யாதவ பிரகாசரிடத்தில் கேட்டார். அவர் சொல்கிறார், நீ நன்னா மெய்ஞானம் உணர்ந்தவர், கங்கா தீர்த்த தீர்த்தமானது பலம் வேணுமோ இல்லையோ, கங்காதரனே உங்கள் கையில் வந்துட்டார் வச்சுக்கோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இவர் திரும்ப கொண்டு வந்து இத்தை என்ன பண்ண போகிறோம் நினைத்து தன் ஊருக்கே வருகிறார். இவர் இருந்த விடத்தே விசேஷ பிரபத்தி உத்தனாய் உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்னு பேரிட்டு அழைக்கத் தொடங்கினார்கள். இவருக்கு ஒரு புது பேர் கிடச்சிருந்துப்போ, உள்ளங்கை கொணர்ந்த நாயனார், ஏன்னா உள்ளங்கையில் லிங்கம் வந்ததோ இல்லையோ, 64 நாயன்மார்கள் அவளுக்கெல்லாம் நாயனார் நாயனார்னு பேரோ இல்லையோ, அதை போல இவர் பரமசிவ பக்தராயிட்டார், லிங்கத்துக்கே பூஜை பண்ணி கொண்டு எழுந்துள்ள இருந்தார், உள்ளங்கை கொணர்ந்த நாயனார்னு பேர். இவர் தன்னுடைய ஊருக்கு வந்து சேர உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்று பெயரிட்டு அழைக்கத் தொடங்கினார்கள். பின்பு அவர் மடலமங்கலத்துக்கு சென்று, அவர் மதுரமங்கலத்தில் பிறந்தவர் தானே, அங்கே போய் அதை பிரதிஷ்ட பண்ணி நின்றுட்டு இருக்கிறச்சே, காளஹஸ்தியிலேருந்து சிவபெருமான் சொப்பனத்தில் எழுந்துருளினார்.
இங்கே வந்துடும். காளஹஸ்தியில் இருக்கிற சிவனுக்கு நீர் கைங்கியம் பண்ணிருக்கலாம் என்று சொல்ல இவர் இங்கேருந்து புறப்பட்டு போறார். திரட்டி அங்குள்ள அசேஷ வித்வன் மகாஜனங்களையும் திரட்டி நீர் நம் பக்கல் வந்திருக்க வேண்டும் என்று நாயனாருக்கு சொப்பனம் காட்ட ஸ்தானத்தார் சொப்பனத்திலும் இவரை அழைத்து கொண்டு வான்னு சொல்ல இவரும் மடலமங்கலத்திலேருந்து புறப்பட்டு நேர காளஹஸ்திக்கு போனார். அங்கே சிவனுக்கு தொண்டு புரிந்து கொண்டு வந்தார். இவரும் தத் பக்தியுக்தராய் அங்கே இருந்தார். இந்த சமயத்தில் யாதவ பிரகாசன் திரும்பி வந்தாச்சு. திரும்ப தம் ஊருக்கு வந்து தேடி பார்த்தா காஞ்சிபுரத்துக்கு இளையாழ்வார் எழுந்துள்ளி விட்டார். ஓ தேவலையே, எப்படி நீர் வந்தீர்னா? எங்கே போனேனே தெரியல. நீங்கள் ஒரு வழி போனீர்கள், நான் ஒரு வழி போனேன். நல்ல வேளை ஆரோ கொண்டு வந்து விட்டார்கள், தப்பித்தோம் என்று சுவாமி சொல்லிவிட்டார். சரி, பழையபடிக்கு நீரும் காலக்ஷேபத்துக்கு வந்து கொண்டிரும் என்று யாதவ பிரகாசன் சொல்ல காலக்ஷேபம் ஆரம்பித்தது. பெருமாள் கோயிலிலே வந்து இளையாழ்வாரைக் கண்டு ஆச்சரியப்பட்டு மிகவும் சந்தோஷித்து நல்ல வேளை நீர் தப்பித்தீர், காலக்ஷேப கோட்டிக்கு வரலாம், இவர் நடை லோகாதீதமாயிருந்தது என்று நினைத்து சுப்ரீதனாய் சொகோட்டியிலே கூட்டி கொண்டு கிரந்தத்தை நடத்த அப்போ எல்லாரும் மறுபடியும் காலக்ஷேபம் ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் நடந்தது அழகான ஒரு சரித்திரம். ரெண்டு சீவைஷ்டவர்கள் காஞ்சிபுரத்திலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளார்கள். அவர்கள்லாம் காஞ்சிபுர சரித்திரத்தை போய் ஆளவந்தார் இடத்துல சொல்கிறா. நம்பெருமாளை திருவடி தொழுது ஆளவந்தார் திருவடிகளிலே சேவித்து நிற்க அப்பைவா சொல்கிறா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு யாதவ பிரகாசர் சொன்னார். அதுக்கு இளையாழ்வார் இப்படி மாற்று கருத்து கூறினார். தசையதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினின்னு யாதவ பிரகாசர் ஒரு அர்த்தம் சொன்னார். அதுக்கு இளையாழ்வார் இப்படி மாற்று கருத்து சொன்னார். இந்த பிணக்கு வலுத்து கொண்டு வருகிறது என்று மட்டிவா போய் சொன்னா, நல்ல வேளை தேவப்பெருமாள் நன்னா பிரயத்தனத்தை ஆரம்பிச்சுட்டார் போல் இருக்கு. இல்லைன்னா இது அவரோடையே வாழ்ந்த அத்வைத பூர்வபக்ஷத்தில் இருந்துட்டார்னா நம்ம சம்பிரதாயத்துக்காக பெருமான் செய்ய போகிறார் என்ன ஆளவந்தார் விஷயத்தை நன்னா புரிஞ்சுட்டு அப்போதலர்ந்த கமலம் போலேன்னு இவர் சொல்ல, இந்தளத்தில் ஒரு தாமரை பூத்தா போலே தோன்றித்தே, உலகமே தாழ்ந்து போய் கொண்டிருக்க இந்தளத்தில் தாமரை பூத்தா போலே அப்படின்னா அடுப்பு குமுட்டி, குமுட்டியில் தாமரை பூத்து பார்த்துருக்கோமா, தாமரை குளத்தில் தாமரை பூக்கும். எதே போல ஹிரண்யகசிபுவின் வயிற்றில் பிரக்லாதம் தோன்றினானே, அது இந்தளத்திலே தாமரை பூத்தா போலே. அதை போல இந்த துர்தேசத்தில் துட்ட காலத்திலே ஒரு கலியுகத்தில் இப்பேற்பட்ட மகானுபாவரா சரியா அர்த்தம் சொல்லியிருக்காரே. இதுதான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் உகந்த அர்த்தம். இவரை இப்போதே நாம் பார்க்க வேண்டும், அவன் உண்டாக பெறுவதே அப்பொழுதே அவரை காண வேணும் என்னும் பேராசையோடே தாமும் முதலிகளுமாக புறப்பட்டு, முதலிகள்னா கிழியை சொல்லியிருக்கேன், பிரதானர்கள் ஆளவந்தாருடைய முக்கியமான சிஷ்யர்களோடே ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு எழுந்துள்ளினார். வந்தவுடன் அங்கிருக்கிற எல்லாரும் வரவேற்கிறார்கள். திருக்கச்சிநம்பிகளும் அவருக்கு சிஷ்யர் தானே, அவரை வரவேற்று நேரே பெருமானை திருவடிதோடு அழைத்து போக ஆங்காங்கு சன்னிதானத்துக்கு போகிறார். அப்புறம் பேரே வையந்தகழி மாளிகை ஏறி காஞ்சி தேவப்பெருமாளை தொழுது அவரிடத்தில் உலகமேத்து மாழியான் தென் அத்தியூரானென்னு அர்த்திதார்த்த பரிதான தீட்சித்தனான பேரொருளாளர் பெருமாளையும் பெருந்தேவி தாயாரையும் தொழுதார். அவர்களிடத்திலே கண்ணும் கண்ணீருமாக பிரார்த்தித்து கொண்டு மெதுவே மலையிலிருந்து இறங்குகிறார். சமீபத்திலே திருவனந்தாழ்வானையும் அதற்கு கிழக்காக கரியமாணிக்க தாழ்வாரையும் சேவித்து ஆளவந்தாரும் முதலிகளும் எழுந்தருளி இருக்கிற அளவிலே, இப்போ காஞ்சிபுரத்தில் எங்கெங்கே என்னென்ன சேவிச்சிருப்பீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்க. ஏன்னா அப்போ தான் இப்போ சொல்ல போகிற இடம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கத்தில் வேழமலை ஹஸ்திகிரிக்கு மேலே தேவப்பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். மற்றொரு சின்னமலையில் பெருந்தேவி தாயார் எழுந்துள்ளி இருக்கிறார். அந்த திவதேசத்திலே ரெண்டு பக்கம் கோபுர வாசல் உண்டு. ஓர் பக்கம் கோபுரம், பெருமாள் எப்போதும் வெளியே புறப்படும் கோபுரம், அதான் மேற்கு கோபுர துவாரம். பசிம கோபுர துவாரம், இப்போ பெருமாளுக்கு எப்போது சாமான்யமாக புறப்பாடு நடந்தாலே மேற்கு கோபுர துவாரத்தில் எழுந்துள்ளிடுவார். நேர் பின்னாடி எழுத்த பக்கம் தயார் செஞ்ச கோபுரம் கிழக்கு கோபுர துவாரம். அநேகமாதி எப்போதும் மூடப்பட்டு இருக்கிறது இல்லையோ, கிழக்கு கோபுர துவாரத்தில் கிழக்கு மாடவீதி, நாலு பக்கம் மாடவீதி இருக்குது. கிழக்கு மாடவீதி அதில் முதல்ல இருக்கிறது தான் உடையவருடைய திருமாளிகை. இன்னைக்கு வேணும்னா நீங்கள் போய் சேவிச்சுக்கலாம். ராமானுஜர் தான் முன்னாசிரமத்தில் சன்னியாசாசிரமத்தடியை போய் சொல்லிட்டுருக்கலே, தன்னுடைய கிரகஸ்தாசிரமத்திலே முதல்ல பிரம்மச்சாரியாக இருந்தார் ஸ்ரீபெரும்புதூரில், அப்புறம் திருப்புட்குழிக்கு எழுந்துள்ளினார், அப்புறம் கிரகஸ்தாசிரமத்தில் காஞ்சிபுரத்தில் தன்னுடைய திருத்தேவியாரோடு எழுந்துள்ளி இருந்தார். அப்போ இருந்த திருமாளிகை இன்றைக்கி நம்ம சேவிச்சுக்கலாம். நம்ம நன்னா செப்பனிட்டு நன்கு சம்பிரோக்ஷணங்கள்லாம் பண்ணி ஆசிரியமாக எல்லாரும் போய் அமர்ந்து சேவிக்கும்படிக்கு மகனீயர்கள் சேர்ந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா. எதுக்கு சொல்ல வந்தேன், அப்போ ஓர் மலை பெரிய மலை, இது க்ஷேத்திரம் சத்தியவிரத க்ஷேத்திரம், மேலே விமானம் புண்ணியகோட்டி விமானம், புஷ்கரணி அனந்த சரஸுங்கிற புஷ்கரணி. நாம் சன்னிதானக்குள்ளே நுழையிறோம், நுழைஞ்ச உடனே இடது பக்கம் முதல்ல இருக்கிறது புஷ்கரணி, அதை தாண்டினோம்னா 116 கால் மண்டபம்,
அங்கே தான் பெருமாள் அடிக்கடி எழுந்தருளிருந்து எல்லா உபச்சாரங்களையும் கண்டருடுவார். அதுக்கப்புறம் துவஜஸ்தம்பம் பலிபீட்டத்தை தாண்டிக்கிறோம், நேராக உள்ளே போனாத்தான் பல சமயம் கண்ணாடி அறைக்குள்ளே பெருமாள் எழுந்துருளிருப்பார். அதுக்கு முன்மண்டபத்தில் இருந்து திருமஞ்சன முதலானவைகள்லாம் நடக்கும் இல்லையோ, பெருமாளுடைய திருநக்ஷத்திரம் ஹஸ்தம், இப்போ ஹஸ்த நட்சத்திரம் தோறும் திருமஞ்சனம் நடக்கிறது, அபிஷேக மண்டபம் அபிஷேக மண்டபம்னு சொல்லுவார்கள். அந்த மண்டபத்தில் சேவிச்சுனுட்டு மண்டபத்தை பிரதட்சிணமாக வரணும்னு போனால் அந்த வலப்புற பிரதட்சிணத்திலே தான் திருத்தாழ்வரை கரியமாணிக்க பெருமாளுடைய சன்னதி உள்ளது. அந்த சன்னதிக்கு பக்கத்தில் தான் இப்போ ஆளவந்தார் எழுந்துருளி கொண்டிருக்கிறார். திருக்கச்செனம்பிகள் வழிகாட்டி கூட்டி போயிட்டுருக்கார். தாயாரை சேவிச்சாச்சு, பெருமாளை சேவிச்சாச்சு, வலம் வர்றதுக்காக கரியமாணிக்க பெருமாள் சன்னதிக்கு பக்கத்தில் வரார். அப்போது பிரதட்சிணம் பண்ணி கொண்டு வாரான் இருக்க யாதவ பிரகாஷர் தன் சிஷ்யர்களோடு அப்போ பிரதட்சிணமாக வருகிறார். வரத்தை பார்க்குறார், இவர் ரொம்ப வயோவிருத்தரோல் ஆளவந்தார், கண்ணை கவிச்சிருந்து யார் அங்கே வருகிறார்கள் என நீண்ட பார்வையை படர விட்டார். இவர்களிலே இளையாழ்வாரார், யார் இளையாழ்வார்னு அவருக்கு தெரியாது, இன்னும் ராமானுஜர்ங்கிற பெயர் வரவில்லை. இளையாழ்வார்ங்கிற திருநாமத்தோடு தான் சுவாமி எழுந்துள்ளிருக்கார். அப்போ பக்கத்தில் இருக்கிற திருக்கச்சிரம்பிகளை பிடிச்சிட்டு, இந்த திரள் இந்த கோட்டியிலே இளையாழ்வார் யார் என கடையாளம் காட்டும் என் ஆள வந்தார் பிரார்த்திக்க, ஆயதாச்ச சுவருத்தாச்ச பாகவ பரிகோபமாக என்ன சிவந்து நடிகி வலியராய் ஆஜானு பாகுவாய் நடுவே வருகிறவர் என்ன விண்ணப்பம் செய்ய ஆள வந்தாரும் சந்தோஷத்தாலே பிரசன்ன மதுர கம்பீர நயனங்களாலே பூயோ பூயா செவ்வரியோடே அவரை பார்த்தொருளி ஆமுதல்வன் இவனென்னு தத்தேத்தி என் ஆமுதல் வந்து புகுந்து நல்லின் கவி தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய்முதலப்பன் என்னும் விசேஷ கடாட்சம் பண்ணியருளி பெருமாளை நோக்கி அப்பதான் அவர் முதல் முறையா பார்க்கிறார். பூயோ பூயாக மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய குளிர்ந்த கனிந்த பார்வையாலே திரும்ப திரும்ப இளையாழ்வாரை பார்க்கிறார். என்ன நீளமான திருமேனி, கடகடன்னு காடோபூர்வமாக இருக்கக்கூடிய பளபளன் நகன்னு விருந்திருக்கிற திருத்தோள்கள், சிகாவானாய் நின்றிருக்கிறார். ஒரு திருவனன் தாழ்வானைப் போலே இடை சிறுத்து திருத்தோள்கள் பருத்து தீர்க்கமான திருக்கண்களோடே உயரச்சாத்தின திருவன் காப்போட என்ன ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகம். இப்படி என்ன ராமானுஜர் எழுந்துள்ளிருக்கார், பார்த்தவருக்கு இந்த குழந்தை நன்கு வரட்டும். எப்படி பெருமான் ஆழ்வாரை ஆ முதல்வன் இவன் முதல்வனாம், இவனே இந்த சம்பிரதாயத்துக்கு பிரபன்னஜன கூட்டஸ்தன் என்ன பெருமான் நம்மாழ்வாரை அனுகிரகித்தானோ அதை போல ஆள வந்தார் அவரை குளிர கட்டாட்சித்தார். ஆயதாச்ச சுவருத்தாச்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் நபிபூஷிதாக. ராமனுடைய திருக்கைகளை சேவித்த ஹனுமான் ஆச்சரியப்படுறார், நீண்டவர்களும் உருண்டவர்களும் இரும்பு உலக்கைகளுக்கு ஒப்பானவையுமாய் இதோ முழந்தாள் அளவு நீண்டிருக்கிற திருக்கைகளோடு என்ன பேரழகு ராமனுக்கு. இது ஹனுமானுடைய வாக்கியம். அதை போல திருக்கச்சினைமைகள் காட்டி கொடுத்தார். நெடுநடுன்னு நீளமாக எழுந்துள்ளிருக்காரே ராமானுஜரை பற்றி இப்போ சொல்கிற ஸ்லோகம், காஷாய சோபி கமனீய சிகானிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம்னு சொல்லுவார்கள். உத்த தினேசனி பல சதூர்த்த பொன்றம் ரூபம் தவாஸ்து யதிராஜ திசோர்மமாக்ரே. அவர் சன்னியாசாசிரமம் எடுத்துட்டப்புறம் இந்த ஸ்லோகம், ஏன்னா அதில் சொல்லச்சே காஷாய சோபி கமனீய சிகானிவேஷம்னு இருக்கொல்லியோ, பெண்ணும் சன்னியாசாசிரமே எடுத்துக்கல, இன்னும் காஷாயமே அவருக்கு வரலை, ஆனால் பேரடுக்கு வாய்ந்த சுவாமி எழுந்துருள் இருக்க அதை பார்த்து ஆள வந்தார் கட்டாட்சிக்கிறார். இவரை இப்படி கட்டாட்சித்தால் போராது, நின்ற இடத்திலேந்து திரும்ப வேடமலை கீசனாய் ஹஸ்திகிரீசனாய் தேவப்பெருமாள் எழுந்துருளி இருந்தாரோ இல்லையோ, அவரை பார்த்து கைகூப்பிண்டு சொல்கிறார். எஸ் பிரசாத கலையா பதிர ஸ்ருணோதி பங்கு பிரதாபதி ஜவேன ச பக்தி மூக அந்த பிரபஷதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவதேவ வரதம் சரணங்கதோஸ்மி. அந்த தேவதேவனான வரதராஜ பெருமானை சரணாகதியாக பற்றுகிறேன். யாருடைய கடைக்கண் பார்வையாலே பேச்சிழந்தவன் பேசுகிறானோ, முடவன் எழுந்து ஓடுகிறானோ, யாரொருத்தன் காது கேளாதவனுக்கு கேட்கிறதோ, எந்த வதுக்கு மலடியாய் வெகுகாலம் புத்திரபாகியம் இல்லாமல் இருந்தாளோ, குழந்தை பெறுகிறாளோ, எஸ் பிரசாத கலையா பங்கு பிரதாவதி பதிர ஸ்ருணோதி ஜவேன ச பக்தி மூக்கா தன் தேவதேவம் சரணங்கதோஸ்மி. அந்த தேவதேவ பெருமாளை சரணமாக பற்றுகிறேன்.